நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பொது வீடியோவினுடைய ஒரு அரிய தலைப்பாக மரணம் பதியப்பட்டிருக்கின்ற விதம் என்கின்ற ஒரு தலைப்பில் வந்து சில ஒருவருடைய திடீர் மரணமாக இருந்தாலும் இயல்பான ஒரு மரணமாக இருந்தாலும் அவருடைய உயிர் உறவுகளில் அந்த அமைப்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகங்களாக இப்பொழுது ஒருவருடைய இறந்தவருடைய கணவர் மற்றும் இறந்தவருடைய மகள் அமைப்புகளுக்கான ஜாதக அமைப்புகளை தற்போது பார்க்கலாம். வேத ஜோதிடம் எத்தகைய அமைப்பில் இருக்கின்றது, சில விதிகள் என்றென்றைக்கும் ஒரு நிலைத்தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத உதாரணமாக சொல்வதற்காகத்தான் இந்த மூன்று ஜாதகங்களை, உதாரண ஜாதகங்களை எடுத்திருக்கிறேன். அதாவது தற்போது நான் அடிக்கடி சொல்லி வருவதைப் போல மகர ராசியும் மிதுன ராசியும் இருக்கின்ற குடும்பங்களில் தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப இழப்புகளும் மன அழுத்தங்களும் இருக்கின்றன என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். மகர ராசிக்கு தற்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரம் சென்ற ஒரு வருடம் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு தன்மை. அதைப் போலவே திருவாதிரை நட்சத்திரமும் மிக அதிகமான ஒரு பாதிக்கப்பட்ட தன்மையில் மகர ராசியும் மிதுன ராசியும் ஒரு சேர இருக்கின்ற குடும்பங்கள் அந்த அமைப்புகளில் உறவுகளில் பிரிவுகள், இழப்புகள், பொருளாதார கஷ்டங்கள் போன்றவைகள் இருப்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். இப்போது நான் காட்டப்போகின்ற உதாரண ஜாதகத்தில் மூன்று பேர் கொண்ட குடும்பத்தில் ஒருவருக்கு மிதுன ராசி, ஒருவருக்கு மகர ராசியாக இருக்கும். அதனை அடுத்து சஷ்டாஷ்டக தசாபக்திகள் என்பதையும் ஒரு வேத ஜோதிடத்தின் உறுதியான அறுதியிட்ட விதியாக சில நேரங்களில் சொல்லுவேன். எந்த ஒரு திசையில் புக்திகள் சஷ்டாஷ்டகமாக வருகிறதோ அவைகள் எத்தகைய தன்மையோடு நுணுக்கத்தோடு, சமீபத்தில் ஒரு பிரீமியம் வீடியோ கூட போட்டோம், அந்த பிரீமியம் வீடியோலேயே நான் வந்து சில விஷயங்களை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், சஷ்டாஷ்டக தசாபக்திகளுக்கு மிக நுண்ணிய சில விளக்கங்களை கொடுத்திருந்தேன். புக்திநாதன் 6-8 இருக்கின்ற அமைப்புகளில் எப்படிப்பட்ட இழப்புகள் வரும் என்பதை குறித்திருந்தேன். அந்த அமைப்பிற்கும் இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதாவது தசாநாதனும் புக்திநாதனும் 6-8 சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கும் பொழுது எத்தகைய அமைப்பு இருக்கும். அதைப் போலவே தாயை இழந்திருக்கின்ற குழந்தையின் ஜாதகத்தில் ஒரு சிறு குழந்தை 3 வயதிற்குள் தாயை இழக்கிறார் என்றால் அந்த மரணம் இழப்பு பதியப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? இதை முத்தாய்ப்பாக என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஜோதிடத்தின் மீது சாட்டப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, நடந்ததற்கு பிறகுதான் சொல்கிறீர்கள், நடக்கப் போவதற்கு முன்பே கணிக்க முடியவில்லையா? அதற்கும் இதில் பதில் வைத்திருக்கிறேன். சரி, இப்போது பார்க்கலாம். ஒரு சமீபத்தில் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டில் வந்த ஜாதகம், அம்சக்கட்டத்தை நான் சொல்ல போகிறதில்ல, அம்சக்கட்டத்தில் அப்படி ஒன்றும் இதில்லை. நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் போட்டு பார்க்கும்போது இந்த அம்சக்கட்டத்தை பற்றிய உங்களுடைய சில புரிதல்கள், அம்சத்தில் சுகத்துவ பாவத்துவ அமைப்புகளை ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக நான் சொல்லி கொண்டு வரப்போவதில்லை. இந்த அமைப்பை மட்டும், இப்போ ராசிக்கட்ட அமைப்பை மட்டும் சொல்ல, இப்போது திரையில் ஒரு கணவருடைய ஜாதகம் வந்திருக்கிறது. இவர் மனைவியை சமீபத்தில் இழந்த இவர் அரசு போக்குவரத்து கழக டிரைவராக இருக்கிறார். இவருடைய ஜாதக அமைப்பின்படி கடக லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 4 சனி உச்சம், 5 குரு, 6 கேது, 7 தேய்பிறை சந்திரன், 9-11 இடத்தில் புதன், 12 சூரியன், செவ்வாய், ராகு என இவருடைய ஜாதக அமைப்பின்படி இவருடைய ராகு திசை சந்திர புக்தியில் இவருடைய மனைவியை திடீரென இழந்திருக்கிறார். காலை பணிக்கு வேலைக்கு வந்ததற்கு பிறகு மதியம் இன்று என்ன சமையல் என்பது வரை மனைவியிடம் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று இவருடைய மனைவிக்கு மூளையில் ஒரு சிறிய பிரச்சனை, இரத்த குழாய் வெடிப்பு போன்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக திடீரென ஒரு அரை மணி நேரத்தில் நன்றாக இருந்த பெண்மணி இறந்து விட்டார். இந்த இறப்பு இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் மனைவியை இறந்ததற்கான அமைப்புகள் என்ன? பொதுவாக சுக்கிரன் பாவ கிரகங்களால் பாதிக்கப்படக்கூடாது. இங்கே தசாநாதன் ராகுவிற்கு 8 இடத்தில் சஷ்டாஷ்டக அமைப்பாக, 7 இடத்தில் சந்திரன் தேய்பிறை அமைப்பில் ஒளியின்றி இடக்கின்ற நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி நான் அடிக்கடி சொல்வேன், 7 பாவகம் வலிமை இழந்திருக்கின்ற நிலையில் 11 பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருந்தாலே
அவருக்கு இரண்டு மனைவிகள் என்பது நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் விதி. இங்கே ஏழாம் இடத்தில் சுக்கிரனுடைய பார்வை இருந்தாலும் தேய்பிரை சந்திரன் அமைப்பில் ஒளியிழந்த சந்திரன் அங்கே ஏழாம் இடத்தில் இருக்க, பதினொன்றாம் பாவகம் தனி புதனாலும் குருவின் பார்வையாலும் கூடுதலாக சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பதால் இவருக்கு இரண்டு மனைவிகள் என்பது விதி. பிறக்கும் பொழுதே தசாநாதர்கள் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது கடுமையான அமைப்புகளை செய்வார்கள். இரண்டாவதாக, நான் அடிக்கடி சொல்வதைப் போல எந்த ஒரு பிறந்த ஜாதக அமைப்பிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் அல்லது ஜென்ம சனி நடக்கும் பொழுது மனம் ஜாதகமே செயலற்று போய்விடும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அடுத்து வரப்போகின்ற இவர்களுடைய குழந்தைக்கு திருவாதிரை நட்சத்திரமாகி மிதுன ராசி, அதாவது மூன்று வயது குழந்தைக்கு மிதுன ராசி, இவருக்கு மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 2020 சரியான பலன்கள் இல்லை என்பதுதான் உண்மை. சென்ற வருடம் ஜூலை மாதம் இவருக்கு கடுமையான ஜென்மச்சனி அமைப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இவர் மனைவியை இழக்க நேரிட்டது சந்திர புக்தியில். சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒளி இழந்த அமைப்பில், அதாவது பௌர்ணமியை விட்டு விலகி கொண்டிருக்கின்ற தேய்பிறை அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் இவர் இங்கே மனைவியை இழக்கிறார். இன்னொன்றாக, சுபத்துவமான அதிக சுபத்துவ நிலையில் இருக்கக்கூடிய பாதக தன்மை வாய்ந்த சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார். பாதக தன்மை வாய்ந்த பாதகாதிபதியாகிய சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் அங்கே தவறான ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ம சனி நடக்கும் பொழுது எத்தகைய சூழ்நிலையில் நமக்கு எது மிகவும் பிடிக்குமோ அது மிகவும் பாதிக்கப்படும் என்பது ஒரு விதி. வாழுகின்ற அமைப்பின் வரைக்குமே ஒரு உறவினர் பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார், விரும்பி திருமணம் செய்திருக்கிறார். அதாவது இவர்கள் இருவரும் இருந்த காலத்தில் அந்த பெண் உயிரோடு இருந்த காலத்தில் மிகச்சிறந்த கணவன் மனைவி அமைப்பாக ஒருவருக்கொருவர் மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண சண்டை சச்சரவுகள் இருந்தாலே மன அழுத்தம் கடுமையாக இருக்காது. இங்கே ஒரு ஐடியல் லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் ஒரு லட்சிய அமைப்பும் தான் விரும்பி ஆசைப்பட்ட மனைவியை அடைந்திருக்கிறோம் அதற்கேற்ற அமைப்பில் இருக்கும்போது ஒரு மனிதர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இல்லையா, அப்போதான் ஜென்மச்சனி மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அமைப்பின்படி தன்னுடைய மிகவும் விருப்பமான மனைவியை தன்னுடைய சஷ்டாஷ்டக தசாபுக்தியில் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரனின் நிலையில் ஜென்மச்சனி நடக்கும் பொழுது இவருக்கு அங்கே மனைவியின் மரணம் என்கின்ற இழப்பு நேரிட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக இவருடைய மனைவியின் ஜாதகத்தில் அவர் உயிரை இழப்பதற்கான அமைப்புகள் இருக்கணும் இல்லையா. தற்போது திரையில் அவருடைய மனைவியின் ஜாதகம் வருகிறது. இந்த பெண்மணி 1/9/1988 அன்று பிறந்திருக்கிறார். 1/9/1988 இரவு 7:40 மயிலாடுதுறைக்கு அருகில் பிறந்தவர் இவரும். இவருடைய ஜாதக அமைப்பின்படி மீன லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2 சந்திரன், 3 குரு, 5 சுக்கிரன், 6 சூரியன் கேது, 7 புதன், 10 சனி, 12 ராகு. பிறக்கும் பொழுது சுக்கிரன் 10 மாதம் 9 நாள் வரை மட்டுமே. இவருக்கு ராகு திசை புதன் புக்தியில் இவருடைய மரணம் நடந்திருக்கிறது. மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு மரணம். அதாவது மதியம் சமைக்க போய் சமைப்பதற்கு முன்பு குளிப்பதற்கு போயிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில் அரை மணி நேரத்தில் போனோன்னா மருத்துவமனையில் அரை மணி நேரத்திற்குள் மூளை நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அரை மணி நேரத்தில் ஒரு மரணம் நடந்து விட்டது. ஒரு நம்ப இயலாத ஒரு மரணம், ராகுதிசை புதன் புத்தியில். மரண நாள் 13/7/2021. அதையும் எதுக்காக சொல்கிறேன்னா அதோடைய கோட்சார அமைப்புகளையும் காட்டப்போகிறேன். அதாவது நான் அடிக்கடி சொல்வது கோச்சார நிலையில் ஒருவருடைய மரண நாள் என்று லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ பாவத்துவமாக வலுவிழந்த நிலையில் இருப்பார்கள் என்பதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த அமைப்பு மரணத்தின் அன்று கோச்சார அமைப்புகளிலே இருக்கணும். அதையும் காட்டுவதற்காக கோச்சார நிலையமும் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இந்த பெண்மணிக்கின் அமைப்பின்படி லக்னாதிபதி வலுவிழந்திருக்க வேண்டும், 8 இடம் வலுவிழந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான்
இங்கே எட்டாம் இடத்தை பார்த்தீர்களே, திரையில் தெரிகின்ற இந்த மனைவியின் ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது அப்படி ஒன்றும் பெரிய, செவ்வாயோ சனியோ எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடாது. ஆயுள் காரகன் வலுவாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், ஆயுள் ஸ்தானத்திற்கு பாபத்துவ தொடர்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. அந்த அமைப்பில் இவருக்கு ராகதசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது, பாதகாதிபதி புக்தின்னு சொல்லுவோம். ராகதசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராகுவும் புதனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறார்கள். அந்த ராகுவும் புதனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்க கணவருக்கு ஜென்மச்சனி, மகளுக்கு அஷ்டமச்சனி என்று ஒரு நிலையில் இருக்கும்போது இவர் உயிரை இழந்திருக்கிறார். கணவரின் மன அழுத்தம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சஷ்டாஷ்டக தசாபுக்திகள், பாதக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல விதமான உதாரண ஜாதகமாகவே சொல்லிவிடலாம். இங்கே தீர்க்காயுள் என்கின்ற அமைப்பே இல்லை. அதாவது 33 வயது ஒரு வயது, 66, 67, 70 வயது ஒரு வயது, 80 வயது தாண்டி தீர்க்காயுள் என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா. இங்கே இந்த அமைப்பின்படி பாதகாதிபதி அதிக சுகத்தன்மை அடையக்கூடாது. பாதகாதிபதி அதிக சுகத்தன்மை அடைந்திருக்கிறார். அதை போலவே எட்டாம் இடத்திற்கு எந்த விதமான சுப அமைப்புகளும் இல்லை. எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்க ஆயுள் காரகனாகிய சனி அப்படி ஒன்றும் கேந்திர அமைப்பை தவிர வேறு எந்த விதமான சுகத்தன்மையோடு இல்லாத அமைப்பில், ஆயுள் ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் பகை வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு சந்திரனுடைய வீடே பிடிக்காத வீடு. கடக சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நல்லவன்களை தரமாட்டார் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி சுக்கிரன் இங்கே வலுவிழந்திருக்கின்ற ஒரு தன்மையில், இவருக்கும் சஷ்டாஷ்டக தசாபக்திகள் நடக்கின்ற தன்மையில் இவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைவாக இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை, ஒரு கணவனுடைய ஜாதகத்தில் மனைவியின் மரணம், அதைவிட மனைவியின் ஜாதகத்தில் அவருடைய சொந்த மரணம் பதியப்பட்டிருப்பதைவிட குழந்தை 3 வயதிற்குள் தாயை இழக்கின்ற அமைப்பு வெகு தெளிவாக இருக்க வேண்டும் இல்லையா. இப்பொழுது அவருடைய குழந்தையின் ஜாதகம் திரையில் வந்திருக்கிறது. குழந்தை 26/8/2019 பிறந்திருக்கின்ற ஒரு பெண் குழந்தை. 26/8/2019 பிறந்திருக்கின்ற பெண் குழந்தை, குழந்தையின் ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. 26/8/2019 8:54 மயிலாடுதுறையில் பிறந்த குழந்தை. ஜாதகம் வெகு தெளிவாக இருக்கிறது. மீன லக்னம், 4 சந்திரன் ராகு, 6 சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 9 குரு, 10 சனி கேது. சரி, நடப்பது ராகுதசை 4 வருடம் 9 மாதம் 14 நாட்கள். 4 வருடம் 9 மாதம் 14 நாட்களுக்குள் இந்த பெண் தன்னுடைய 4 வயதிற்குள் இந்த சிறு குழந்தை தாயை இழக்க வேண்டும் என்பது துல்லியமான ஒரு விதி. தாயை இழக்க வேண்டும் என்பது ஒரு துல்லியமான ஒரு விதி. இந்த அமைப்பின்படி இந்த குழந்தை ராகுதசை சூரிய புக்தியில் தன்னுடைய தாயை இழந்திருக்கிறார். சந்திர புக்தியில் தாய் இருக்கக்கூடாது. சரி, எந்த அமைப்புகளில் இருக்கக்கூடாது? 4 இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவுடன் மிக நெருக்கமாகவே இணைந்திருக்கிறார். அந்த சந்திரன் கடுமையான அமாவாசை அமைப்பில், அஷ்டமி நவமி தாண்டிய திதி அமைப்பில் இருக்கிறார். அதாவது சந்திரன் 16 டிகிரி, ராகு 4 டிகிரி. என்ன, 4 டிகிரிக்குள் மாதா காரகனாகிய சந்திரன். இதுல மிக முக்கியம் என்னன்னா, ராகு சவரன் அந்த பெண்ணுடைய குழந்தை, இந்த அம்மா இறந்திருக்க மாட்டாங்க. ஒருவருடைய மரணம் உயிர் உறவுகளில் பதியப்பட்டிருக்கும் அப்படிங்கறத அடிக்கடி சொல்றேன் இல்லையா. உயிர் உறவுகளில் பதியப்பட்டிருக்கும். கணவனின் அமைப்பில் மனைவியின் மரணம் பதியப்பட்டிருப்பதை விட இங்கே இந்த குழந்தையின் ஜாதகத்தில் தாயின் மரணம் எத்தனை தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே நம்ம ஜாதகத்தை பார்த்துருந்தா கூட, அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன், இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நடப்பதை முன்பே கணித்திருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரால் 4 வயதிற்குள் இந்த குழந்தை தாயை இழந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத தாயின் ஜாதகத்தை பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சந்திரன், மாதா காரகனாகிய சந்திரன் இருள் நிலையை நோக்கி கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி 10 நாள் தாண்டி வந்துட்டார். அஷ்டமி நவமி திதியில தாண்டி அவர் அங்கே மிக நெருக்கமாக அமாவாசையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ராகுவின் இணைவோடு சனியின் பார்வையோடு இருக்கிறார். இங்கே ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது சனியின் நேர் பார்வை 4 டிகிரிக்குள் ராகுவோடு இணைவு, 4 இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை,
நான்காம் அதிபதி ஆறாம் வீட்டில் மறைவு செவ்வாயோடு. நான்காம் அதிபதி ஆறாம் வீட்டில் மறைவு செவ்வாயோடு என்கின்ற இந்த அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பு. ராகுவோடு 4 டிகிரிக்குள் இணைந்து சனியின் 4 டிகிரி பார்வைக்குள் இருக்கின்ற அமைப்பு. ராகுவே 1 டிகிரிக்குள்ள சனியின் பார்வையில் இருக்கிறார். கடுமையான பாவத்துவத்தை கொண்ட ராகு. ராகுவிற்கு இங்கே கடுமையான பாவத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. ராகுவின் தசை ஏன், அதாவது நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அதாவது தான் இருக்கும் பாவகத்தின் பலனை கெடுத்து பலன் தருகின்ற கிரகம் ராகு. 4வது வீட்டில் இருக்கிற ராகுதசை வந்துட்டாலே தாயை கெடுப்பார்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். ராகுவின் பாவத்துவத்திற்கேற்ப தாயை கெடுப்பார்னு சொல்லிடுவேன். மிதுனராக அப்படி ஒன்றும் நல்லவர் இல்லை என்றும் சொல்லுகிறேன். மிதுனராக அப்படி ஒன்றும் நல்லவர் இல்லை. சரி, அங்கே அவர் இங்கே என்ன நிலைமையில் இருக்கிறாரு? அவருடைய மிக முக்கிய அமைப்பான 4ஆம் இடத்தை கெடுக்கின்ற தன்மையில் சனியின் நேர் டிகிரி பார்வையை வாங்கி ஒரு மாதிரியான கூடுதல் பாவத்தன்மையோடு இருக்கிறார். சந்திரனோடு நெருங்கி இருக்கிறார். 4 டிகிரி சனிக்குள் சனிக்கு நெருக்கமான பார்வை, 4 டிகிரி சந்திரனோடு நெருக்கமான அமைப்பு ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. தாயாரே இந்த பெண்ணின் தாயாரே இது பண்ணியே ஆகணும். சரி, 4ஆம் அதிபதி ஆறிலும் சரி, இந்த இறப்பு தவிர்த்திருக்கப்பட வேண்டும் எனில் இங்கே 4ஆம் பாவகத்திற்கு குருச்சுக்கர தொடர்புகள் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். குருச்சுக்கர தொடர்புகள் இருந்திருந்தால் தாயை பிரிந்திருப்பார், இழந்திருக்க மாட்டார் என்கின்ற ஒரு தன்மையாக வந்துவிடும். அல்லது 4ஆம் அதிபதியாகிய புதனாவது ஸ்தான பலத்தோடு ஏதேனும் ஒரு நல்ல அமைப்பில் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே அந்த அமைப்பும் இல்லாமல் போய் புதன் இந்த பெண்ணுடைய இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் புதனும் ராகுவும் இணைவு செவ்வாயுடைய வீட்டில், அதாவது 6ஆம் வீட்டில் ராசி கட்டத்தில் 6ஆம் வீட்டில் புதன் 6ல் மறைந்து செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற அதே வேளையில் நவாம்சத்தில் புதன் செவ்வாயின் வீட்டில் ராகுவோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த குழந்தை 4 வயதிற்குள் தாயை இழக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையிலும் இந்த குழந்தைக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதாலும், ஒரு வீட்டில் மகர ராசி மிதன ராசின்றதை அழுத்தி அழுத்தி நான் சொல்லுகின்ற காரணம் இதுதான். இது மாதிரியான நிறைய ஜாதகங்கள் வரும்போது இது இந்த இழப்பு சற்று கூடுதலாக இருக்கிறதுனால இதை இன்றைக்கு உதாரணமாக காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஆகவே குழந்தையின் அஷ்டமச்சனி, தகப்பனின் ஜென்மச்சனி இவை இரண்டும் சேர்த்து தாயை பாதித்து தகப்பனை தூக்கமில்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக, அடாடா இவ்வளவு அன்பான ஒரு மனைவி இறந்து விட்டாரே, இந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், அவர் 2வது திருமணம் பண்ண போகிறார், அது வேற பண்ணித்தான் ஆக வேண்டும், எந்த ஒரு மனிதனும் தனியாக இருக்க முடியாது. ஒரு பெண்ணே ஆணே இறந்திருந்தால் கூட பெண்ணுக்கும் நம்ம அதைத்தான் சொல்லுவோம். 40 வயதுகளில் உள்ளே இருக்கின்ற ஒரு 2 வயது பெண் குழந்தையை, கை குழந்தையை வைத்திருக்கின்ற வயதான தாய் தகப்பனை மட்டும் வைத்திருக்கின்ற ஒரு ஆணுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொண்டு இந்த குழந்தையை வளர்ப்பதை தவிர வேற வழியே இருக்காது. வேலைக்கு போவாரா, குழந்தையை பார்ப்பாரா, வயதான அப்பா அம்மாவுடைய வளர்ப்பில் தான் இப்போ குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஜீவனத்தை பார்ப்பதா, குழந்தையை எப்படி வளர்ப்பதுன்ற ஒரு பெரிய அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அதைத்தான் கணவருடைய ஜாதகத்தில் நான் 7-11 இடங்களுடைய 2வது திருமண அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிலையை சொன்னேன். ஆகவே இந்த பெண்ணின் மரணம் இவருடைய குழந்தையின் ஜாதகத்தில் எத்தனை அழகாக பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வேத ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்வதற்காக இந்த ஜாதகத்தை விளக்கியிருக்கிறேன். அடுத்து இன்னொரு கூடுதல் அமைப்பாக சொல்லிடலாம். இந்த பெண் இறந்தபோது 13/7/2021 அந்த கட்டம் இப்போது திரையில் வருகிறது. 13/7/2021 இந்த பெண்ணின் அட்டமாதிபதியான சுக்கிரன் செவ்வாய் சனியின் இணைவில் இருக்கிறார் என்பதை சரியாக இப்போது இந்த கட்டத்தில் பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய மரணம் ஏற்படும் போது அவருடைய லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ கோட்சார நிலையில் அன்றைய நாளில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒருவருடைய ஜாதகப்படி ஒருவருக்கு மரணம் ஏற்படுகின்ற நாளில் அட்டமாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ, ஏன்னா உயிருக்கு 2 பேர் தான் காரணம், 8 குடையவரும் லக்னாதிபதியும் போன்ற அமைப்புகள் தான் காரணம், அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இங்கே 13/7/2021 இந்த பெண்மணி இறந்த அன்றைய கிரகநிலை இங்கே வந்திருக்கிறது. இந்த கிரகநிலையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பாபத்துவமான நீச்ச செவ்வாயுடனும் 1 டிகிரியில் சேர்ந்து சனியோட பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் இந்த பெண்மணியின் மேன் இலக்கணத்திற்கு அதிபதியான 8ஆம் அதிபதியான சுக்கிரன்
செவ்வாய் சனியுடன் இணைந்து ஒரே டிகிரி அமைப்பில் நீச்ச பாவத்துவன், கடுமையான பாவத்துவன். அதாவது அவருடைய ஜாதக அமைப்பின்படி மீன லக்னத்திற்கு மாரகாதிபதியான செவ்வாயின் இணைவில் இங்கே அவர் அட்டமாதிபதியான சுக்கிரன் கடுமையான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு கோட்சார ரீதியாகவும் மரண விதிகள் அமைந்தன அப்படிங்கிறதான் இந்த ஜாதகத்துடைய விளக்கமாக இருக்கும். ஆகவே வேத ஜோதிடம் என்பது எத்தகைய விதிகள், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கோட்சார அமைப்பு, ஒருவருடைய தசாபக்தி அமைப்புகள், சஷ்டாஷ்டகம், பாதக அமைப்புகள், பாதக ஆதிபத்திய விஷயங்கள் என்பது வேத ஜோதிடத்தின் எத்தகைய துல்லியத்தன்மையாக இருக்கின்றன என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மூன்று ஜாதகங்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரி, அடுத்து இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.